இடத்துல வந்து மக்களை நாசமாக்கணும், எப்படியாவது அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன வன்முறை இனவாதம் மதவாதம் செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் செஞ்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை தவிர மக்கள் நலனுக்காக இல்லை. இதுவரைக்கும் இல்லை. 76 வருஷ காலம் இந்த மக்கள் ஏமாந்து ஏமாந்து ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி இவங்கள் வந்து காலத்தை கடந்து இப்போ கடைசியில் வாழ்வாதாரம் இருந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத கட்டத்தில் என்னை கொண்டு இருக்கு. விழிப்புணர்வு பெற்றக்கூடாது, இவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது. அப்புறம் ரெண்டாம் வந்து இந்த பாமரை கொத்தடி மேலே ஏமாத்துறண்டாம் வந்து ஏதாவது ஒன்று திணிக்கணும், மோகம் கொள்ள வைக்கணும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள், அதிகளமான விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஆனால் ஒரு காலத்துல வந்து கல்வியை நல்லா விதைச்சாங்க, கல்வியில சிறந்த இடம் வடமாகாணம் அப்படி ரெக்கார்ட் இருந்த பழைய காலத்துல இலங்கையிலேயே கல்வியில சிறந்தது. ஆனா இப்ப போதைப் பொருட்கள் கொண்டு போதைப்பொருள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்டா காரணம் என்றால் வந்து அவங்களும் எந்த மாவட்டம் வந்து இந்த நல்ல மாதிரி பேசப்படுதோ அந்த மாவட்டத்தை வந்து இவங்களை வந்து அழிக்கிறது வந்து இந்த பெருங்கொண்ட தலைகளுடைய இது யோசிக்கல். தொழில் செய்கிற பிரச்சனை இல்லை, கடல் அட்டை வளர்க்குறதோ நீங்கள் கடல் வளத்தை வளர்த்தெடுக்கிறதோ பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் வந்து அடுத்த வறிய மக்கள் பாதிக்க வயிற்றில் அடித்து நீங்கள் அதை செய்யக்கூடாது. இன்றைக்கு நான் இந்த கடைக்கு வர ஒரு சில பேர்கிட்ட கடைக்கு கொள்ள என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காக்க உண்மையிலேயே அது இந்த அடப்பட்டு கிடக்கிறதால எங்களுக்கு அது பாதிப்பு தான், நாங்கள் இத்தனை முறை அமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், இது சம்பந்தமான நடவடிக்கை ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேறு என்ன இவங்களோட பாய்ச்சி அரசியல்வாதியோட பாய்ச்சி திருப்பி சிக்கலாக போயிடும் என்று சொல்லி அவங்க ஒதுங்கி ஒதுங்கிடுறாங்க. நிமிந்து கேட்குறாங்கள் இல்லை விலங்குதான் வளங்கள் நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. புறக்கணிக்கு சாதாரணமாக வட்டை வளர்க்குறது நல்ல விஷயம் தான், அதால் 4 பேருக்கு 4 பணம் வருது. அரசாங்கத்து கொஞ்சம் வரிய கட்டு கொஞ்சம் முழுசாயங்க இவங்க கட்ட போகிறாங்க கிடைக்கிறதுல ஒரு கொஞ்சத்தை சரி பேருக்கு சரி கட்டுவாங்க. ஆனால் அடுத்த பிரச்சனை என்றால் வந்து மற்றவங்களோட வயிற்றில் அடிச்சு இவங்க செய்யக்கூடாது தானே. வணக்கம் ரோவலே, இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இதுக்கு முதல் போட்ட காணொலி வந்து நாங்கள் மட்டக்களப்பில் எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக போயிருந்தாங்க என்று அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ நான் அதை முடிச்சுட்டு வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டேன். காரணம் என்னடா, அங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, அங்கே ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. இப்போ நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால், இவர் வந்து எங்களோட ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்துருக்கிறார். சொல்லப்போனால் அந்த ஹோட்டல் வந்து கனகாலமாக வேறு வேறு ஆக்களை நடத்தி கொண்டு இருந்தவ, என்னவோ தெரியலை கனகாலம் நடத்தலாம் போயிட்டு அவையால். ஆனால் இவர்கிட்ட ஹோட்டல் வந்து அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வருவாங்க, டேஸ்ட் அப்படி நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நானும் அங்கே போய் சாப்பிட்றேன். அப்போ இவரோட வந்து கதைச்சு கழிச்சு எனக்கு இவரோட கதைக்கிறேன்னா சரியான ஆசை மாதிரி. என்னென்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான கதைகள் கேட்பிருப்போம். மற்ற மனிதர்களோட கதைக்கிட ஒப்பிடிக்க வந்து இவரோட கதை வந்து அவைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அப்போ இவரோட கதைக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அதே நேரம் இவரோட கதைச்சு உங்களுக்கும் நான் இவரை பற்றி காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஓகே வாங்க, இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? நௌஃபர். நௌஃபர். ஓகே, உங்களோட சொந்த இடம் எது? சொந்த இடம் சாவச்சேரி. சாவச்சேரி. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து யாழ்ப்பாணம் 5 சதவீதம். ஓகே. இப்போ வந்து என்னோடலாம் கதைக்கிற நீங்கள் இப்போ கன விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி தந்துருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து அதே மாதிரி கதைங்க, சரி? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் பேப்பர்லாம் ஒரு நாள் படிக்கிற நீங்களா? ஓ, டெய்லி பேப்பர் படிப்பேன். அப்போ உங்களுக்கு என்ன மைண்டில் நீங்கள் தோன்றது பேப்பர்லாம் படிக்கும்போது? இல்லை, 4 ஆண்டு வந்து பேப்பரை பார்த்து போட்டு விசரில் குதிச்சிக்கிட்டிருக்கிறே தான். பேப்பரை பார்த்துட்டு கடுப்பில் குந்திக்கிட்டிருக்கிறே தான். என்ன என்னதுக்கு அவங்களுக்கு 4 ஆண்டு மக்களை போட்டு இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக்கிட்டிருக்கிறாங்க. மக்களும் வந்து விழிப்புணர்வு பெறாமல் நம்பி நம்பி ஏமாறுறாங்க, திருப்பி திருப்பி ஏமாறுறாங்க. 76 வருஷம் ஏமாந்து வந்து இதுவரைக்கும் விழிப்புணர்வு பெறாமலே இவங்க சாகுற கட்டத்தில் இருக்கிறாங்க. விழிப்புணர்வு பெறாமலே செத்து போயிடுவாங்க. அது வர காலத்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த பாமர சமூகத்துக்கு இந்த விழிப்புணர்வு பெறாத பாமர சமூகத்தை மூல செலவு பண்ணி 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 வந்து அவங்கள கொத்தடிமையாக்கி வச்சுக்காங்க. எப்பயுமே பாமர சமூகம் தான் பாதிக்கப்படுறது. எக்காலமும் எந்த காலத்திலையும் வந்து இந்த பாமர சமூகம் தான் பாதிக்கப்படுதே தவிர பணக்கார சமூகம் பாதிக்கப்படலை, ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படையில். அவங்க இந்த சாதாரணமாக இன்றைக்கு வெப்பம் உச்சகட்டம் விளங்குதா, செல்வந்தர்கள் ஏசியில் வாழ்வாங்க, ஆட்சியாளர்களும் பிரச்சனை இல்லை, அரசாங்கத்தில் ஆட்டை போட்ட காசு லீக்குத்தானே செய்து பதாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாமர மக்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு பண்டைய பேப்பரில் பார்த்தா 4 பிள்ளைகள் இந்த வெப்பம் காரணமாகவே வந்து
இந்த பிள்ளையில் இறந்திக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய இறப்பும் வந்து இந்த அரசாங்கத்துடைய திறனற்ற ஆட்சி தான காரணம், ஏன்னா வந்து இந்த வெப்பத்துக்கு காரணம். ஏன்னா இன்றைக்கு நம்ம நாட்டில் உள்ள வளங்கள் அழிய 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 வந்து காடு வளங்கள் ஏனைய வளங்கள் அழிய அழிய இது மாதிரியான பிரச்சனை நாளுக்கு நாள் வந்த வண்ணமாக தான் இருக்கும். பாதிக்கப்படுற பாமர சமூகம், செல்வந்தர்கள் பிரச்சனை ஏசி வாழ்க்கை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவையான ரொம்ப மோசமான கட்டம் வந்து வெளிநாடுக்கு சுற்றுலா பிரயாணம் போயிடுவாங்க, அவங்கள்ட காலத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட வசதி வாய்ப்பு விளங்க. அரசாங்கத்துக்கும் காசு கட்டுறையில வரி கட்டுறையிலேயே, அரசாங்கத்துக்கும் வரி கட்டுறையில வந்து என்னடா வந்து முழு காசையும் வந்து வெளிநாட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. மற்ற என்னடா வந்து அடுத்த பிரச்சனை வந்து காணி பூமின்னு சொல்லி 50 ஏக்கருக்கு மேலே இருக்கலான்னு ஒரு சட்டம் சொல்லுது இங்கே இலங்கை சட்டம். ஆனால் வந்து செல்வந்தர்களுக்கு 1000 கணக்கான ஏக்கர் காணி கிடக்கு, நிறுவனம் பேரில் சும்மா கிடக்கு, வீண் விரயமாக நிறுவனம் பதிவு கீழே கிடக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு காசு உரிமையாக கட்டுப்படுறையில் வேறு வேறு சொத்து பத்திரம் அடுத்தவன் பேரில் வச்சுக்காங்க, அரசாங்கத்துக்குரிய வரி பீச்சியில் பார்த்தாலும் வந்து இந்த பாமர சமூகத்தில் வயிற்றில் அடிக்கிறதுல இந்த ஆட்சியாளர்கள் சரியான ஒரு ஆர்வத்தில் வைக்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் ஜனாதிபதியானால் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு, சரியா? இவர் சஜித் மாத்தியா சொல்லிக்காரு, இவர் உண்மையிலே வந்து ஜனாதிபதியே ஆன உடன் ஆகையில இன்னும் ஆகையில இவர் ஆகிறதுக்குண்டான ஒரு சாணக்கியும் இவர்ல இல்லை, இவரில் என்னென்ன சஜித்தில் இல்லை. காரணம் என்ன வந்து தகப்பனுடைய காலத்துக்கு பிறகு பிரேமதாசாவுக்கு பிறகு இவர் என்ன இவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டியும் வந்து இதுவரைக்கும் அந்த மக்கள் இவர் அங்கீகரிக்கலண்டா வந்து ஒரு திறமையான ஆட்சியாளர் இல்லை, ஒரு தலைவர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவர் என்னென்று மக்களுக்கு நல்ல விஷயத்துக்கு முன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது தமிழ் மக்களுக்கு தான் கூட டார்கெட் பண்ணுறாரு. தமிழ் மக்களுக்கு டார்கெட் பண்ணுறா வந்து பெரும்பான்மை அவரை ஏற்றுக்கொள்ளையில, பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளையில, சரியா? அவருக்கு இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமும் இல்லை, அதை எப்படி வழி நடத்துறது தெரியாது. அந்த மைந்த குடும்பத்தாருக்குண்டா வந்து நல்ல செல்வாக்கில் இருக்குது. விலங்கு என்ன காரணம்னா அவங்களில் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அவங்க நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்போ எவ்வளவோ ஜனாதிபதி மாறி மாறி வரீனே இல்லை, ஆனால் நான் மகிந்தாண்ட ஆட்சி கால பகுதியில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நாட்டில் நடந்திருக்குதா? ரோட் போட்டிருக்கிறாங்கல்ல, மற்ற வந்து ரெயின் போக்குவரத்துலாம் செஞ்சவங்க இல்லை இல்லை, அந்த விஷயத்தில் வந்து அவங்க பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்க கொள்ளையடிச்சாங்களோ கடன் வாங்கி வந்து யுத்தத்தை முடித்தாங்களோ அது ஒரு பக்கம் போக, இன்றைக்கு ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து மக்கள் வந்து தவறாக புரிஞ்சாங்களோ இல்லையோ, இன்றைக்கு நாட்டில் வந்து ஏதோ ஓரளவுக்கு எங்கே வேணாலும் போகக்கூடிய சூழல் எந்நேரம் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாங்கன்னு அந்த குடும்பத்தார் அதை நாங்கள் மறக்கிறதுக்கு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், சரி? அதே சமயம் அடுத்த அரசியல்வாதிகள் வந்து இனிமேல் மைந்த குடும்பத்தாரை குற்றம் சாட்டினாங்களேன்னு அது ஒரு அவசந்திரம் தான். இவங்களை வந்து இவங்களை குற்றவாளியாகி தான் நல்ல பிள்ளைக்கு நடித்து ஆட்சியை பிடிக்க பார்க்கலாம், இல்லை அந்த கதிரைக்குத்தான் அந்த ஆட்சி பீடத்தில் வந்து மக்களை நாசமாக்கணும். எப்படியாவது அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன வன்முறை இனவாதம் மதவாதம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை தவிர மக்கள் நலனுக்காக இல்லை, இதுவரைக்கும் இல்லை. 76 வருஷ காலம் இந்த மக்கள் ஏமாந்து ஏமாந்து ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி இவங்கள் வந்து காலத்தை கடந்து இப்போ கடைசியில் வாழ்வாதாரம் இருந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத கட்டத்தில் என்னை கொண்டு இருக்கு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பாமர சமூகம் தேவையில்லாத வேலைப்பாடுகளில் ஈடுபடுறது. உண்மையிலே இப்போ இந்த போதைப்பொருள் பாவனைகள் அதெல்லாம் என்னத்துக்காக பாமர சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கு? விதைக்கப்பட்டுக்கிட்டால் வந்து அவங்க விழிப்புணர்வு பெற்றக்கூடாது, இவங்கள் விழிப்புணர்வு பெற்றக்கூடாது, இவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க வளர்ந்துடக்கூடாது. அப்போ ரெண்டாவது வந்து இந்த பாமர கொத்தடி மேலே ஏமாத்துறண்டா வந்து ஏதாவது ஒன்று திணிக்கணும், மோகம் கொள்ள வைக்கணும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அதிகளமான விஷயங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்லேருந்து நிறைய நிறைய இதுகள் நடக்குது. ஆனால் வந்து இந்த பாமர சமூகம் தான் இதில் பாதிக்கப்படுது. நாங்கள் கொத்தடிமையாக வச்சுக்கணும், அவங்கள யோசிக்க விடக்கூடாது. அவங்கள யோசிச்சா தான் வந்து விழிப்புணர்வு பெற்றுவாங்களே, விழிப்புணர்வு பெற்றால் இவங்களை வச்சு தானே பணம் சம்பாதிக்கலாம். சரி, நான் நேற்று பைக்கில் வரை கொண்டு யோசிச்சுன்னு என்னென்னா இந்த யாழ்ப்பாணத்தை இளைஞர்களை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் எதை விதைக்கிறோமோ அவங்க நல்லா செய்யக்கூடிய திறன் படைத்தவங்க, சரியாங்க வடமாகாணம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து கல்வியை நல்லா விதைச்சாங்க, கல்வியில் சிறந்த இடம் அங்கே வடமாகாணம் அப்படி ரெக்கார்ட் இருந்தா இல்லை பழைய காலத்தில் இலங்கையிலேயே கல்வியில் சிறந்தது. ஆனால் இப்போ போதைப் பொருட்கள் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ போதைப் பொருளை நம்ப ஒன்று நிற்கிறது யாழ்ப்பாணம். இல்லை யாழ்ப்பாணம் தான் காரணம் என்ன வந்து அவங்களுக்கு எந்த மாவட்டம் வந்து இந்த நல்ல மாதிரி பேசப்படுதோ அந்த மாவட்டத்தை வந்து இவங்களை வந்து அழிக்கிறது வந்து இந்த பெருங்கொண்ட தலைகளுடைய இது வேலை திட்டங்கள் அது விளங்குதா? ஏன்டா யாழ்ப்பாணத்தை வந்து
கல்வியில் முதலிடம் முதலிடம் சொல்ல கொள்ள வந்து இனிமேல் கொழும்பு அந்த அந்தந்த இடங்கள் வந்து இந்த தாழ்த்தப்படுறமா ஆயிட்டாங்க. அப்போ அவங்க அவங்க என்னடா எப்படி வீழ்ச்சி அடையத்துக்குண்டான முயற்சியை தான் செய்வாங்க. கல்வியில் நல்ல திறமைசாலிகள்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்தவரை என்ன திறமைசாலி இருந்து வந்து மக்கள் வந்து நல்வாழ்வு பெறக்கூடிய சூழலில் இல்லைத்தானே. இன்னும் அதே அடிமைத்தனம் தான் விளங்குதா. அணில் சொல்கிறவர் வந்து என்னென்னா வந்து 50 வருஷம் ஆட்சி 50 வருஷம் மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு, ஆனால் அவரும் பெரிய அளவில் மக்கள் அங்கீகரிக்கலையே. அவரையும் மக்கள் உண்மையிலே அங்கே வர அங்கீகரித்தா வந்து அவர் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக திகழ வேண்டிய ஆள் இல்லை. அவர் எங்கேயோ வரைக்க மக்கள் வர வேண்டாம்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஐயோ அது அப்படி ஒரு போராட்டம் நடந்தால் கூட வந்து மக்கள் போராட்டம் அல்ல அது. யாராச்சும் அந்த மக்களுக்கு பின்னால் ஒரு அரசியல்வாதி நிற்பான். ஒரு அரசியல்வாதி வந்து அவரை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு திணிக்க ஒரு மண்டையை கழுவி ரைட் இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க பப்ளிசிட்டி ஆகிறதுக்காகத்தான் வந்து மக்கள் போராட்டம் இது வரைக்கும் நடக்கல. வந்து மக்களாக யோசிச்சு இது வரைக்கும் இறங்கலை. இந்த உதாரணத்தின் போகிற வந்து இந்த பண்ணைக்கு தானே, இந்த பண்ணையில் வந்து இந்த கடல் சமூகம் தானே அங்கே வாழ்றது. கடல் தொழிலாளர்கள் இந்த சாவக்காடு மற்ற காக்கதீவு சமூகம் தானே அல்ல நான் வந்து தொழில் செஞ்சிருக்கேன். நீங்க அந்த பண்ணை ஃபுல்லாக வந்து இந்த கடல் அட்டை ஃபார்மை போட்டு வச்சுக்கிறாங்க. கடலட்டை போடுறது பிரச்சனை இல்லை. கடலட்டை போடுறது அது வந்து அபிவிருத்தி செய்கிற கடல் வளத்தை வளர்க்குறது அபிவிருத்தி செய்கிறது ஒரு குற்றம் இல்லை. ஆனால் வந்து இன்னொத்தனை சாதாரணமாக சிறு தொழில் பாதித்து அவன் அந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு நடக்கிறது உண்மைதான். பாம்பர மக்கள் வந்து அதெல்லாம் ஏன்னா வந்து இந்த தண்ணி இந்த மீன்கள் வந்து ஓடி திரிகிற இதெல்லாம் வந்து இவங்க அடைச்சி வச்சுக்கிறாங்க. சாதாரண நீங்கள் போய் பார்த்தீங்க தான் விளங்குதா. இப்போ இதுக்கு இந்த அரசியல்வாதிகள் வந்து அங்கீகாரம் கொடுத்து அழிக்கிறாங்க. யோசிக்கல் தொழில் செய்கிற பிரச்சனை இல்லை. கடல் அட்டை வளர்க்குறதோ நீங்கள் கடல் வளத்தை வளர்த்தெடுக்கிறதோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அடுத்த வறிய மக்கள் பாதிக்கும் வயிற்றில் அடித்து நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதுதான் தானே தான் இன்றைக்கு நானும் இந்த கடைக்கு வர ஒரு சில பேர்கிட்ட கடைக்கு கொள்ள என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காக்க உண்மையிலேயே அது இந்த அடைப்பட்டு கிடக்கிறதால எங்களுக்கு அது பாதிப்பு தான். நாங்கள் இத்தனை முறை அமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் இது சம்மந்தமான நடவடிக்கை ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேறு என்ன இவங்களோட பாய்ச்சி அரசியல்வாதியோட பாய்ச்சி அது சிக்கலாக போயிடும் என்று சொல்லி ஒதுங்கி ஒதுங்கிடுறாங்க. நிமிந்து கேட்குறாங்கள் இல்லை விலங்குதா. ஏன்னா வளங்கள் நீங்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லை. புறக்கணிக்கு சாதாரணமாக வட்டை வளர்க்குறது நல்ல விஷயம் தான். அதால் 4 பேருக்கு 4 பணம் வருது. அரசாங்கத்து கொஞ்சம் வரிய கட்டு கொஞ்சம் முழுசாக இங்கே இவங்க கட்ட போகிறாங்க கிடைக்கிறதுல ஒரு கொஞ்சத்தை சரி பேருக்கு சரி கட்டுவாங்க. ஆனால் அடுத்த பிரச்சனைண்டா வந்து மற்றவங்களோட வயிற்றில் அடிச்சு இவங்க செய்யக்கூடாது தானே. என்னென்னு கொடுத்தாங்கன்னு தெரியல சரியா. அது டாக்டர் தானே பொறுப்பு அந்த கடல் அவங்க தான் பொறுப்பு. ஆனால் அவங்க எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ தெரியாது. என்னெண்டா வந்து அதை வந்து கட்டாயம் வந்து அகற்றித்தான் ஆகணும். இல்லை எனக்கே கன பேர் சொல்லியிருக்காங்க இந்த கடற்கரை சமூகத்தார். நான் கடைக்கு வர ஆக்கள்கிட்ட கேட்குற டைமில் அவங்க சொல்கிறாங்க தானே அதுக்காக தொழில் குறவு நாங்கள் என்னடா தொழில் நல்லமான்னு கேட்டால் இங்கே ஆக்கா இப்படி இப்படின்றது பிரச்சனையே சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னடா தீர்வு என்னைக்காக தீர்வு யாருக்காக இதுக்கு செயல்பட போகிறேன்னா அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 4-6 மாதம் காக்கா தொழில் 6 மாதம் வீட்டைந்து அங்கே கடனை பற்ற வட்டிக்கு வாங்குற இப்படி தான் காக்கா போயிட்டு இப்படிப்பட்ட நிலைமையில மக்கள் தவறான செயலுக்கான ஈடுபட நான் வருமானம் இல்லை. இன்றைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு ஒரு சாணம் ஒரு ஒரு அதிகாரி ஒரு போலீஸ்னு வச்சுக்கொள்ளுமே லஞ்சம் வாங்கினா லஞ்சம் வாங்கினா அவன் என்னத்துக்கப்பா லஞ்சம் வாங்குறாங்க. அவனுக்கு உண்டான சரியான ஊதியத்தை வந்து நீ கொடுத்தீங்கன்னா அவன் லஞ்சம் வாங்க போகிறது இல்லை. ஒன்று அடுத்த கட்டம் வந்தால் ஒரு இன்றைக்கு ஒரு 50,000-60,000 சம்பளத்துக்கு ஒரு அதிகாரி வேலை செய்கிறான். அவன் கஷ்டத்தில் வந்து வீடு வாசல் இல்லாத ஒருத்தனாக இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு காசு இல்லாத கட்டத்தில் அரசு லோன் எடுக்கிறான். 20 லட்சம் 30 லட்சம் எடுக்கலாம் எடுக்கிறாங்க சரியா. அப்போ எடுத்தால் வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து வந்து உடனே வந்து அந்த சம்பளத்தில் வந்து வெட்டிடுறாங்க முக்காவாசி பகுதியை. 50,000 சம்பளம் 30,000 காசை வெட்டி போடுறாங்க. அப்போ வெட்டுனா வந்து அந்த மிச்ச காசு வந்து இந்த குடும்ப வாழ்வாதாரத்துக்கு போதுமா காணாது. அப்போ காணாமல் இருக்கக்குள்ள அவன் என்ன செய்வான் வந்து வேற வேலைக்கும் போகலாது வேலைக்கும் போகல. அப்போ அவர் என்ன செய்வார் இந்த மாதிரி குற்றச்செயல் அவர் செய்கிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தை திறனற்ற ஆட்சி தானே. அது சரியா சரி. ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறேன்னு சொன்னால அதுக்கு அடிப்படை காரணம் அது அரசாங்கம் தானே. ஒரு ஒரு அரச ஊதியர் அரச ஊழியர்களுக்கு வந்து வீடு வாசல் இல்லாத ஒரு பாமரனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு அதிகாரியாக தான் இருக்கட்டுமே அவன்கிட்ட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கத்துடைய கடமையே. அதை செஞ்சு கொடுத்தே நான் தவறான வழி அந்த தவறான வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அவங்களுடைய குற்றச்செயலுக்கு நீங்கள் தானே காரணம். காரணம் அது சரி அது சரி. மக்கள் சட்டத்துக்கு பயம் இல்லை இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்செயலையும் செஞ்சு போட்டு சிறைச்சாலையில் வந்து சும்மா தானே இருக்கிறீங்க சாப்பாடு சாப்பாடு சும்மா தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலைக்கு போனாலே ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுங்க. வேலை வாய்ப்பை கொடுத்து தின்ன கொடுத்தீங்கன்னா அரசாங்க காசு வீணாகாது. அது சரி.
ஒரு தொழில் தொழிற்சாலையில் ஏதாச்சும் அரசாங்கத்தால் போட்டாலும் சரி அல்லாடி தனியார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சரி தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்து செய்யற குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இவ்வளவு வேலை செய்ய வச்சு தின்ன கொடுத்த வந்து அரசாங்க காசு பாதுகாப்படுது, பொருளாதாரம் உயரும், பொருளாதாரம் ராணுவங்களை வந்து சும்மா தானே வச்சிருக்காங்க, ராணுவத்தை வேற சும்மா வச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கான ராணுவத்தை சும்மா தானே வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த பிரச்சனை என்று ஒரு காரணத்தை வச்சு தான் இந்த ராணுவத்தை கூட்டினீங்க, இப்ப பிரச்சனை முடிஞ்சுது, பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளவு ராணுவம் என்னத்துக்கு, சரி இவ்வளவு நாட்டில் நம்ம எத்தனையோ வளங்கள் சும்மா கிடக்குது, இவ்வளவு வளங்கள் அழிக்கப்பட்டு இன்றைக்கு வெயில் காரணமாக நக்கர் மக்கள் சாவறதுக்கு காரணமாக உங்களுடைய ஆட்சித்திறன் இல்லாதானே, ஏன் நம்மட வளங்களை கொஞ்சம் அழியறதுல இருந்து தவிர்க்கலாம், அந்த வடிகால் சரியா கட்டலாம், வடிகாலுக்கு மேல கடை இருக்குது, ஆனா பிஹெச்எஸ் கேஸ் போடுறதுக்கு வராங்க, வடிகால் சீர் இல்லை, வடிகால தண்ணி ஓடிட்டு அங்கே தேங்கி கிடக்குது, ஏகப்பட்ட நொழும்பு பிரச்சனை எல்லாம் ஈக்குது, ஆனா அதுக்கு பக்கத்துல கடை இருக்குது, விளங்குதா, இவங்க முறப்படி வந்து அதுக்கு லைசனே கொடுக்கலாது, விளங்குதா, அப்ப வடிகால் சீர் இல்லாத கட்டத்துல ஒரு தொழிலுக்கு அவங்க அனுமதி கொடுத்துக்காங்கன்னா வந்து என்னென்ன அரசாங்கம் திறமான அரசாங்கமா இது, அதுக்கு இடையில பிஹெச்ஏ வழக்கு மாத்திரம் எழுவதுக்கு வராங்க, விளங்குது, அந்த நேற்று ரெண்டு மூணு நாளை முன்னேற கடையில் ஆள் அவர் வெக்க உள்ளுக்கு நிக்கலாமாக்கி வெறுமையிலோட நின்றுட்டார், பிஹெச்ஏ சேர் வந்துட்டார், வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி கடைசியில் நான் வந்து சொன்னேன் சார் ஒரு டைம் ஒன்று தாங்க சார், ஏன்னா வந்து எனக்கு ஏல மாட்டேங்கிற வெக்க கடும் வெக்க காரணம் மாதிரி சேட்டை கட்டி போட்டுட்டு நான் வந்து சரின்னு சொல்லலை, பிள்ளை தான் ஒரு எக்ஸ்கூஸ் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேண்ணா, விளங்குதா, அப்போ என்னென்னா வந்து இதுக்கு காரணம் யார், நீங்கள் தானே காரணம், இந்த காடுகள் வளங்கள் அழிய 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 வந்து வெப்பநிலை மாத்திரம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை கூட தானே செய்யும், சரியான வெப்பநிலை காடுகள் அழிப்பு, காடுகள் அழிப்பு தானே, காடுகள் மற்ற கடல் வளங்கள் எல்லாம் வந்து மலைகள் இதெல்லாம் அழிக்கப்படுது, அழிக்கப்பட அழிக்கப்பட வந்து இதை விட மோசமான நிலை தானே வரப்போ, அழகான நாடு, ஐயோ எந்த நாட்டில் என்ன வளங்குறையே, புதுப்படியாக நம்ம மற்ற நாடுகள் தேவையில்லை, நம்மட நாட்டை பொறுத்தவரை அல்லாண்ட கடவுள் புண்ணியத்தில் வந்து சகல வளங்களும் இருக்குது, இந்த நம்மளுடைய நாட்டு மக்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு முழு வளங்கள் இருக்குது, அதுக்குண்டான பண வசதியும் இருக்குது, இவங்க முழுக்காசை ஆட்டையை போட்ட காசெல்லாம் வெளிநாட்டில் போட்டு வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நாட்டுடைய கேவலத்தை கருதியாவது வந்து இந்த செல்வந்தர்கள் இந்த ஆட்சியாளர்கள் யோசிக்கிறாங்க, வரி கட்டக்கூடாதுக்காக தானே வெளிநாட்டில் காசை போட்டு வச்சுக்கிறாங்க, போட்டுட்டு இங்கே இருக்கிறாங்க, சரி நம்மட நாட்டில் வந்து நம்மட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அந்த காசு நீ எடுத்து தொழிலை போடு, தொழிலை போட்டு அரசாங்கத்துக்கு வரிய கட்டேன், உனக்கு என்ன நஷ்டம் இதுல, அப்ப கஷ்டப்பட்ட சனங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படாதே, அப்ப இப்படி பிரச்சனை இருக்குன்னா வித்தியான பிரச்சனை பேப்பர்ல போட்டுதான் ஐக்கிறாங்க, நீதி அரசு குழுவில் இருந்து ஒரு விலகல் சொல்லி அஞ்சு பேர் அது அண்டைத்தான் விலை வந்து பதினோரு பேர் அந்த அந்த பிள்ளைய வந்து ஒரு கொடூரமான வர்ணி ஜீர்ணிக்க இல்லாத ஒரு ஒரு வரம்பு மீறிய ஒரு பழிவாக குற்றச்செயல் அது சரியா, ஆனால் வந்து அவங்கள் இந்த நிலைமைக்கு இந்த மாதிரியான குற்றச்செயலுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான், அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய சட்டத்தில் பயம் இல்லாதெல்லாம் இந்த வளம்பு மீறிய பழிவாக குற்றச்செயல் அவன் செஞ்சதுக்கு காரணம், ஆனால் அவன் வந்து ஒரு மனிதநேயமற்று நடந்தது ஒரு பக்கம், ஆனால் சட்டத்துக்கு பயம் இல்லாதெல்லாம் இந்த கொடிய பாவத்தை அவன் செஞ்சது, இன்றைக்கு தலைவர் இந்திப்பாரா இருந்தானே இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது, அப்படிதான் அதை மீறி நடந்திருந்தா கூட இவங்கள பதினோரு பேரையும் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை அந்த நிமிஷமே கொடுத்துப்பாங்க, ஆனா அந்த நிலை வந்திக்காது, காரணம் அப்படி சம்பவமே நடந்திருக்காது, அப்ப அந்த சம்பவம் கூட நடந்ததுக்கு நம்மட ஆட்சியாளர் தான் காரணம், நம்மட பயங்கொள்ளா சட்டம் தானே காரணம், இன்றைக்கு வரைக்கும் தான் மேல்முறையை வேற செஞ்சுக்கிறாங்க, மேல்முறையீடு திருப்பி மேல் பரிசீலனை போடுவாங்க, திருப்பி அதுக்குள்ள எத்தனை விதமான ஒட்டுமாட்டெல்லாம் பண்ணுவாங்க, காசு இல்லைக்குத்தானே விளங்குதா, சாதாரண ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு அனுமதி இல்லை ஒருத்தன் குற்றவாளி, ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவளை என்னண்டா இந்த நாட்டு மக்களுடைய சகல விதமான குற்றச்செயல் வரைக்கும் இந்த திறனற்ற ஆட்சியும் பயங்கொள்ள சட்டம் தான் காரணம், போராட்டம் நியாயமான ஒரு போராட்டம் செஞ்சு இந்த சட்ட மாற்றம் செய்யணும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வழிவகுக்கணும், வளங்கள் அளிக்கப்படாத அளவுக்கு சில சட்டங்களை கடுமையாக்கணும், குற்றவாளியாக இருந்தாலும் வந்து சிறைச்சாலை பெய்த்து வந்தால் சிறைச்சாலையில் வேலை வாய்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தணும், அரசாங்க காசு பாதுகாக்கப்படணும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் பிறகு அவன் செய்யாத அளவுக்கு தண்டப்பணம் அடிக்கணும், வியாபாரியாக போதை வஸ்து வியாபாரி அவனை சொத்தை பறிமுதல் செய்யணும், தண்டப்பணம் செலுத்தணும், அடுத்தே அவன் சிறைச்சாலை ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும், கடுமையாக வேலை வாங்கி அவங்களுக்கு தின்ன கொடுக்கணும், சுதந்திரமாக வாழ விடக்கூடாது, சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யணும், யோசிப்பானே நடத்த
சாதாரண ஒரு 10,000 ஃபைன், சாதாரண ஒரு தூள்காரன் பிடிபட்டேன்னா 10,000 ஃபைன் அடிச்சுட்டு விட்டுடுறீங்க. 11,00,000 ஃபைன் அடிங்க, 1 வருஷம் ஜெயிலில் கொடுங்க, வதச்சி தின்ன கொடுத்தீங்கன்னா அந்த குற்றச்செயலம் பிறகு செய்ய மாட்டான். அப்போ அரசாங்கம் அவன் மனுஷன் திருந்தவும் செய்கிறான், நாட்டுக்கு நட்டமும் இல்லை. இப்போ இது ஒரு பெரிய குற்றம் இல்லை. இது இன்னொன்னுங்க, வியாபாரிகளை பிடிக்கிற மாதிரி தெரியல இல்லையா? வியாபாரிகளை பெரிய வியாபாரியே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்சியாளர் கீழே பணியாற்றக்கூடிய களவாளிகள் தானே அவங்க. பரியர்மான அளவில் வந்து நிறைய அரசியல்வாதிகளை தொடர்பு லீக்கி களவு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க சம்மந்தப்படாமல் காட்டிக்கொள்கிறாங்க, ஆனால் வேறு விதமான முறையில் செய்ய தஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஏதோ ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளாம், அவருக்குள்ளே பெரிய ஒரு மாஃபியாவே இருந்திருக்குது. அவர் இருக்கிற பெரிய போதோ போஸ்துகள் இலங்கைக்கு கடத்துகிற இருக்கெல்லாம் நடந்திருக்கு. இருக்கலாம் பெரிய பெரிய இடங்கள் இருக்கிறவங்களாம் பெரிய வேலையில் செஞ்சோம்னா, ஆனால் அந்த மறைமுகமாக தெரியாது செய்கிற மட்டும் தெரியும். அணைஞ்ச பிடி வர்றதெல்லாம் பாமர மக்கள். என்ன தான் குற்றச்செயலை செஞ்சாலும் வந்து சிறைச்சாலையில் சும்மா சாப்பாடு கொடுக்குறாங்க தானே, அவங்களுடைய தேவைகள் அனைத்து நடக்குது தானே. திருப்பி அவங்க என்னத்துக்கு பயப்பட வேண்டிய இது? திருப்பி அவங்க வந்து செய்யலை, அதே குத்தே திருப்பி திருப்பி செய்யத்தானே செய்கிறாங்க. அதனால் நீங்கள் இதுலேருந்து சொல்ல வர மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு படுறது முக்கியம் இல்லை. இன்றைக்கு நம்மளோட நாட்டை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி இல்லை, ஜேவிபி இல்லை, இவங்கள் இல்லை, இந்த மைந்த குடும்பத்தார் இல்லை, ரணில் மாத்தியா இல்லை, எந்த தலைவர்கள் வந்தாலும் இந்த நாட்டுடைய சட்டம் கடுமையாக்கப்படணும். விளங்குது, நம்மளோட நாட்டு பணம் வந்து வெளிநாடுகளுக்கு தற்காலிகமாக போவது தடை. நம்மளோட நாட்டு பணம் வந்து நம்மளோட நாட்டிலேயே, நம்மளோட நாட்டில் உள்ள வளங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ, நம்ம நாட்டு தரைகளில் வளங்கள் என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அவ்வளவு தொழிலும் செய்யக்குண்டான நடைமுறை இந்த அரசாங்கம் செய்யணும். நம்மளோட நாட்டு பணம் நம்ம நாட்டில் இருக்கணும். நம்மளோட மக்களுக்கு வேலை வாய்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தணும். அப்படி வேலை வாய்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தக்குள்ள வந்து மக்களுடைய குற்ற ஆண் பெண் சகல இருக்கும். இது சாதாரணமாக இந்த விபச்சாரத்தில எல்லாம் கொஞ்சம் முன்னோறி போய் கிடக்குது நம்ம நாடு. உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இந்த இவங்களோட அரசாங்கம் தானே காரணம். இப்போ வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கணவன் இழந்த ஒரு பெண் இன்றைக்கு காலத்தை ஓட்டுண்ட பெரிய கஷ்டமான சூழல் தானே. வேலை ஒன்றும் ஒரு செய்யக்கொள்ள வந்து அந்த பெண்களுக்கும் கூட இந்த தேவையற்ற விஷயங்கள் குற்றச்செயல் சேர்த்துக்கணும்னு சந்தர்ப்பம் இல்லாமல் தான் போகும். காலத்தால் வேலைக்கு போகணும், பின்னர் தான் வரணும். அதுக்கு பிறகு வந்து அவங்க தேவையற்ற அது அதையும் மீறி அவங்க முஸ்பாத்தி பண்ணுறது அவங்களோட பிரச்சனை. ஆனால் வேலை சட்டம் நடைமுறைக்கும் குற்றங்கள் குறையும். அந்த வீட்டில் வந்து டெய்லி நெருப்பெரியுமே அடுப்பெரியுமே அந்த கஷ்டப்படாது. ஆனால் அந்த குடும்பம் கஷ்டப்படாது. பொம்பளை கணவன் இழந்த பொம்பளையாக இருந்தாலும் வந்து அவளுக்கு வேலை வாய்ப்பு சட்டம் நடைமுறை இருந்தால் அவள் வேலையை போய்த்து அவளோட காலத்தை ஓட்டிக்கல. அந்த யார் யாருக்கு என்னென்ன தகுதியோ அவங்க அவங்களோட தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கொடுங்க. நம்மளோட நாட்டில் உள்ள வளங்களை நல்லா பலப்படுத்துங்க. இன்றைக்கி எத்தனையோ வந்து வெயில் காரணமாக என்னமோ சனங்கள் சாவுது, மற்ற அனர்த்தம் காரணமாக சாதாரண மழை காரணமாக மழை இன்றைக்கு சாதாரணமாக வடிகால் சீரில்லை. வடிகால் சீரில்லாதில் தண்ணி எங்கே போகுது? ஊர்மனைக்கில் வந்து சேருது. ஊர்மனைக்கு சேரக்குள்ளே ஏகப்பட்ட அழிவு வருது. அதில் கூடி சாகுற சனங்களுக்கு இவங்க தானே காரணம். அந்த வடிகால் சரி, வடிகால் சீராக இருந்தால் அந்தந்த மழை நீர் சேகரிப்பு அதை சேகரித்து நல்ல மாசடையாமல் நாங்கள் அதை பாதுகாத்தா வந்து எக்காலத்திலையும் விவசாயம் செய்யலாம். அப்போ இங்கே நம்மட நாட்டிலே எவ்வளோ வளங்களையும் எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியான நாடாக இருக்கத்தக்குன்னு இன்னத்துக்கு அயல் நாடுகளில் இந்த தேவையற்ற சாமான்கள் இறக்கணும் கொள்ளணும். நம்மகிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய தகுதி இருந்து நேன் அப்போ நாங்கள் அயல் நாடுகளில் நாங்கள் எடுக்கணும். அயல் நாட்டில் எடுக்கக்கூடிய சில சாமான்கள் பிரச்சனை வேறு, எடுக்க தான் வேணும். அது தவிர ஆரோக்கியமற்ற உணவு நாட்டு நாட்டில் சரியா. இன்றைக்கு பாருங்கடா கோழி 20 நாளையில் வளர்ந்து வருது, இறைச்சி விலங்கு அதில் எந்த ஒரு ஆரோக்கியமும் இல்லை. விலங்கு தண்ணி ஃபில்டர் தண்ணி ஒரு ஆரோக்கியம் இல்லை, கல்சியம் இல்லை. அதைத்தான் சனங்கள் மோகம் அது குடிக்குதா, அந்த தண்ணியெலாம் வேறு தண்ணி குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நோய், அதால் நோயும் வருது. ஆனால் நோய்க்குண்டான வைத்திய நடைமுறையும் இந்த அரசாங்கம் செஞ்சு வச்சுக்குது. இதில் நோயாளியாகவும் ஆக்குது ஒரு பக்கத்தால். மக்களை வந்து சாதாரணமாக இன்றைக்கு சாரதிகள் வந்து காசுகளை கொடுத்தும் லஞ்சம் இதில் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு பேய ஓட்டம் ஓடுறாங்க. அப்படி நீங்கள் செத்தாலும் பரவாயில்லடா, இன்னொருத்தனை சேர்த்துலாடா கொண்டு போகிறீங்க.
சேர்த்து கொண்டு போகிறீங்க. ஒன்று அடுத்த பிரச்சனை ஒரு பது ஒரு கிழமைக்கு முன்னுக்கு வந்து மட்டக்குளம்பு சைடில் பஸ் ஒன்று நேருக்கு நேர் மோதிக்குது, சிடிபி ஒன்று ப்ரைவேட் ஒன்று, அதில் 35 பிள்ளைகள் 33 25 to 33 அப்போ இந்த ஸ்கூல் பிள்ளைகள் உட்பட 33 பேர் பாதிக்கப்பட்டீங்க. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேர் கால்கால் கைகாலில் இருந்தாங்களோ தெரியாது. அப்போ அவங்களோட எதிர்காலம் போச்சுது. இப்போ ஆக்சிடென்ட் பட்ட ஆட்கள் எத்தனை பேர் சாகுறாங்களோ இல்லையோ. சரி, இந்த அரசாங்கம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த ஆக்சிடென்ட் என்ன நடந்தது, ஒன்றும் சிடிபிக்காரன் வந்து ப்ரைவேட்டை முந்துறதுக்கு ஓடிக்கணும், ப்ரைவேட்காரன் சிடிபி முந்துறதுக்கு ஓடிக்கணும், இவங்க ரெண்டு பேர் சுயநலம், இவங்களோட நோக்கம் என்ன 10 ரூபா சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்துக்காக தானே இவ்வளவு பிரச்சனையும். இந்த காசுக்காகத்தான் நட இந்த ஓட்டம் ஓடி கடைசியில் பஸ்ஸு விபத்து வந்து தற்செயலாக நடக்கிற விபத்து வேறு, உங்களுடைய சுயநலத்தால் நடக்கிற வந்து கொலையலா இது. அவங்கள என்ன செய்வீங்க? இந்த பஸ்ஸில் அடிபட்டவன் வந்து டிரைவர் கண்டக்டர் உயிரோடு இருக்கிறாங்களோ சரி, அவங்க பொழைச்சா கூட ஜெயிலில் 14 நாள் போடுவாங்க, அதுக்கு பிறகு புனைய கொடுப்பாங்க. செத்த குடும்பத்துக்கு என்னடாப்பா? அப்போ நாளுக்கு நாள் வந்து இப்படித்தான சனங்கள் செத்துக்கிட்டிருக்குது. சாப்பாடு இல்லாமல் சாகுது, வைத்தியத்துக்கு காசு இல்லாமல் சாகுது. ஐயோ, பெரிய வைத்தியத்துக்கு எத்தனையோ செல்வந்தர்கள் ஈக்கிறாங்க. உங்களுடைய திறமை இல்லாத ஆட்சியில்தான இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த இன்றைக்கு ஓ இந்த பெரிய ஐயோ இந்த யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு மாமனார் சோமிலண்ணா போன இடத்துல பார்த்தா அந்த பாத்ரூம் சைட் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் ஈக்குது பெருசு, அதால் போனால் அவ்வளவு துர்நாற்றம். இவங்க சுகாதாரத்தை பற்றி கேட்குறாங்க. இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த உள்ளுக்கு போனால் மருந்து வாசம் அந்த சாக்கடை நாட்டமெல்லாம் நாறுது. இதையெல்லாம் ஒன்றும் கதைக்க மாட்டேங்கிறாங்களே. அடே, வடிகால் சரியாக இருக்கணுமே, அந்த இடம் வந்து எனி டைம் வந்து துர்நாற்றம் வராத அளவில் உங்களுடைய தொழில்நுட்பம் இருக்கணுமே. சனங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு உண்டாக்குற அளவுலையா நீங்கள் உங்களுடைய இதுகளெல்லாம் வடிகாலெல்லாம் அமைக்கிறது? அரசாங்க வைத்தியசாலை பெருமிதமாக பேசிக்கொள்கிறாங்க, யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் இத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லி. அங்கராசா வார சனங்களுக்கு அளவு கணக்கு இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, கட்டடம் மாற்றம். ஐயோ, அது மாத்திரமா இவ்வளவு தான் இதுகள் நடக்குது விலங்குதா? பெரிய இந்த இதுகளுக்கு வந்து நம்ம கரைச்சி கரைச்சி வஞ்சி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டு மக்கள் வந்து பயங்கொள்ளக்கூடிய சட்டம் விளங்குதா, அது கட்டாயவங்க செய்யணும். இந்த நாட்டு வளங்களை பாதுகாக்கணும், நம்ம நாட்டு காசு வெளிநாட்டுக்கு போகாத அளவுக்கு தற்காலிக தடை போடணும். ஏன்னா இவங்க வந்து இப்போ சாதாரணமாக 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்னு ஆட்டையை போட்டு அயல் நாட்டில் போட்டிங்க, ஒரு பாமரம் ஒருத்தர் 25 லட்சரூபா காசோட பேங்குக்கு போய்த்தானா அவரை விசாரிக்கிறது சிஏடி என்னென்று வந்து சில இப்போ நாட்டே நாசம் கொள்ளை அடிக்க போட்டு நாசமாகி போட்டிக்கிறாங்க. இவங்க அவங்க அவங்கள பற்றி கேட்கல, ஒரு 25 லட்சரூபா காசு. அப்போ அந்த அவங்களுடைய இந்த பண ஒழிப்புக்கும் இவங்க தானே காரணம். உன்னிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீ தொழில் செய், அரசாங்க வங்கியில் காசை போடு, அரசாங்கத்துக்கு சாதகமான தொழில் செய், அங்கே இருக்கக்கூடிய தொழிலை செய், மக்களுக்கு வேலை வாய்ப்பை கூட அரசாங்கத்துக்கு வரிய கட்டு. செயலும் குறையறதுக்கு நான் வாய்ப்பிக்கு, இதை தேர வேறு எதுவும் இல்லை. நானும் ஒரு காலத்தில் சரி தேவையில்லாத முஸ்பாத்தியில் பண்ணேன்னா நான் இருந்த நான் மனதளவில் நான் இப்போ எது எந்த குற்றச்செயலும் இல்லை. ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்கள 1000 பேர் விமர்சனம் பண்ணலாம். அதான் இங்கே வந்தாருன்னு சொல்லி எவனுடைய கதையை பற்றி எனக்கு சிந்தனையும் இல்லை. எனக்கு என்னுடைய கருத்து வந்து நல்ல ஒரு கருத்தாக இருந்தால் இதால கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுங்க. அதுக்காக தான் ரைட்டு, இதுல எந்த விதமான சுயலாபமும் எனக்கு அல்ல, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த காணொலியின் கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இன்னும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம். நன்றி.